பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தென் மாவட்டத்தில் பசும்பொன்னாக திகழ்ந்த பசும்பொன் கிராமத்தில் ஜமீன்தாராக விளங்கிய உக்கிரபாண்டிய தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் 1908 அக்டோபர் மாதம் 30 முத்துராமலிங்க தேவர் திருமகனார் பிறந்தார். பிறந்த ஆண்டிலேயே பெற்ற தாயை இழந்த அவரை அவரது தாய் வழி பாட்டி பார்வதி அம்மாள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். பிரபல தமிழ் ஆசிரியர் குழந்தைசாமி பிள்ளை அவரது இல்லத்திற்கே வந்து கல்வி அறிவு புகட்டினார். நல்லறிவுடனும் நற்பண்புகளுடனும் வளர்ந்த முத்துராமலிங்க தேவர் ஆரம்ப கல்வியை கமுதியில் உள்ள கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்கிய அவர் இளைஞராக வளர்ந்த நிலையில் அவர் சார்ந்த சமூகத்தினரை குற்ற பரம்பரையாக பாவித்து ஒவ்வொருவரும் இரவில் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பெருவிரல் ரேகையை பதிக்க வேண்டும் என அப்போதைய ஆங்கிலேய அரசு விதித்திருந்த கொடுங்கோல் சட்டத்திற்கு எதிராக கொந்தளித்து எழுந்தார் தேவர் திருமகனார். அந்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தும் வகையில் மக்களை ஒன்று திரட்டும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டார். இதனால் அப்பகுதி மக்களின் நாயகனாக உயர்ந்தார் தேவர் திருமகனார். தேவராண்ட பூமியில பஞ்சமுன்னா தெரியாதையா, சத்தியத்தை மீறி ஏதும் செஞ்சதில்ல தேவரையா. அப்போதைய பிரபல காங்கிரஸ் தலைவர் சீனிவாச ஐயங்காரை சென்னையில் சந்தித்த தேவர் திருமகனார் காங்கிரஸ் கட்சி பற்றியும் சுதந்திர போராட்டம் பற்றியும் அறிந்து கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்று வந்த தேவர் திருமகனார் 1936 நடைபெற்ற ஜில்லா போர்டு தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 1937 நடைபெற்ற சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் ராஜாவை எதிர்க்க தகுந்த நபரை காங்கிரஸ் கட்சி தேடிக்கொண்டிருந்தது. அப்போது ஸ்ரீனிவாச ஐயங்கார் மூலம் முத்துராமலிங்க தேவரை பற்றி கேள்விப்பட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜாஜி அவரை காங்கிரஸ் கட்சியில் சேருமாறு வற்புறுத்த தேவர் திருமகனாரும் அக்கட்சியில் இணைந்தார். தேர்தலிலும் வென்றார். 1939 திரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாநாட்டிற்கு சென்னை மாகாண பிரதிநிதியாக தேவர் திருமகனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் நடைபெற்ற போது மகாத்மா காந்தி முன்னிறுத்திய பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போட்டியிட்ட போது அவர் மீது கொண்ட ஆழ்ந்த ஈடுபாட்டின் காரணமாக முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நேதாஜிக்கு ஆதரவாக வாக்களித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமோக வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை ஏற்க மறுத்த மகாத்மா காந்தி பட்டாபியின் தோல்வி தனது தோல்வி என அறிவித்த போது மனம் வருந்திய நேதாஜி தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினார். அங்கு திரண்ட நேதாஜி ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்திய சுதந்திரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பவர் பிளாக் எனும் அமைப்பை தொடங்கினார் நேதாஜி. அந்த அமைப்பின் தமிழக தலைவராக முத்துராமலிங்க தேவர் நியமிக்கப்பட்டார். நேதாஜி வழியில் போராட்டம் மேற்கொண்டால் மட்டுமே வெள்ளையரை வெளியேற்ற முடியும் என்று தமிழகம் முழுக்க முத்துராமலிங்க தேவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நேதாஜி பர்மா சென்று இந்திய தேசிய ராணுவ படையை நிறுவிய போது கைது செய்யப்பட்ட முத்துராமலிங்க தேவருக்கு 1.5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறைவாசம் முடிந்து வந்த முத்துராமலிங்க தேவரை சிறை வாயிலிலேயே மீண்டும் கைது செய்தனர் பிரிட்டிஷ் போலீசார். விசாரணையின்றி 4 சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அவர் 2 உலக போரின் இறுதியில் நேதாஜி இறந்ததாக செய்தி வெளியானதை அடுத்து விடுதலை செய்யப்பட்டார். இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்ததும் அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியாளர்களிடம் போராடி தேவர் இன மக்களுக்கு எதிரான குற்ற பரம்பரை சட்டத்தை திரும்ப பெறச் செய்தார் தேவர் திருமகனார். இந்த மகத்தான வரலாற்று சாதனைக்காக அவர் சார்ந்த சமூகத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவரை பாராட்டி மாபெரும் தலைவராக கொண்டாடினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்து வந்த தேவர் திருமகனார் ஆன்மீக கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புற உரை நிகழ்த்தி வந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தேவர் திருமகனாரை அரசியல் காரணங்களுக்காக போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்க நீதிமன்றம் பின்னர் அவரை விடுதலை செய்தது. சிறையிலிருந்து விடுதலையான முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகவாதியும்
தேசவாதியுமான தன் மீது வீணாக பழி சுமத்தப்பட்டதை எண்ணி வருந்தினார். சிறைவாசத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பல இடங்களுக்கும் இந்தியா பூராவும் சுற்ற வேண்டிய நிலைமையும், பார்லிமெண்டிலும் போய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதும் ஏற்பட்டது. அதிக அலைச்சல் காரணமாக, நீண்ட நாள் ஒரு இடத்தில் இருந்து விட்டு திடீரென்று பிரயாணம் பண்ணினதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அதற்காக கொஞ்சம் ஓய்வெடுத்தால் நல்லது என்று நினைத்தேன். ஓரளவு ஓய்வு கிடைத்தது. ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்த இடத்திலும் போதுமான ஓய்வு கிடைக்கவில்லை. ஊரில் இருந்தாலும் கூட்டம் அதிகமாகிறது என்று தூர நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் போயிருந்தாலும் அங்கும் பஸ்ஸுகளை அமைத்திக்கொண்டு வேன்களை அமைத்திக்கொண்டு 50-60 என்று கூட்டங்கள் வந்து அவர்களால் இருக்கிற அபிமானத்தை அவர்கள் தணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அது அடியனுக்கு பெரும் உபத்திரவமாக நான் அந்த நோயை நிவர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த நினைவுக்கு பாதகமாக அது முடிகிறது. பசும்பொன் ஜமீனில் இருந்த தனது சொத்துக்களை உடனிருந்த தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள் மற்றும் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கினார். சிறைவாசத்தின் போது அவரை பாதித்த இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்கள் காரணமாக தேவர் திருமகனார் மதுரை திருநகரில் தங்கி மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். தாய் நாட்டு விடுதலைக்காகவும் தம் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் உழைப்பதையே தனது நோக்கமாக கொண்டு அரும்பாடுபட்ட முத்துராமலிங்க தேவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடந்த 1963 தனது பிறந்த நாளான அக்டோபர் 30 தேதியன்றே இன்னுயிர் நீத்தார். இறுதி மூச்சு வரை தெய்வீகமும் தேசியமும் தனது இரு கண்கள் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து பொது உடைமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகியவற்றிற்காக அரும்பாடுபட்டு மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்து மறைந்த தேவர் திருமகனாரின் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள நினைவிடத்தில் அவரது திருவுருவச் சிலை அமைந்துள்ளது.